இத கண்ணால பார்த்ததா யாரும் சாட்சி சொல்ல முன்னுக்கு வர மாட்டேன்றாங்க. இப்ப நான் வந்து அந்த ரவுடி உங்களை செருப்பால் அடிச்சான்னு சொல்லிட்டு சாட்சி சொல்லணும். ஆமா சார். ரைட் ஓகே. இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான். சார் உங்க கேஸ்ல இன்னொரு நாளைக்கு பாக்குறேன். நீங்க கிளம்புங்க. வாங்க டீடைல்ஸ் பேசுவோம். கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பாக்கலாம். சம்பவம் எத்தனை தேதி நடந்தது? 26ஆம் தேதி சார். எத்தனை மணிக்கு நடந்தது? காலையில 11 மணிக்கு சார். எந்த இடத்துல? வடபழனி பஸ் ஸ்டாண்ட்ல சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு உங்களை அடிச்சான ரவுடி அவன் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தா? கருப்பு சட்டை வெள்ள பேண்ட் சார். நீங்க என்ன டிரஸ் போட்டிருந்தீங்க? வெள்ள சட்டை வெள்ள வேஸ்ட் சார். உங்களை அடிச்சானே அது செப்பல் சார் இல்ல டயர் செருப்பா? செப்பல் சார். செப்பல் சார். ஓகே ஒரு 100 ரூபாய்ங்க. கேஸ் முடிச்சிட்டீங்க சார். யோ நான் அட்டெண்ட் பண்ணாலே ஜெயிச்ச மாதிரி தான் காசு எடு. தயங்கா மடிய. ஆமா என்ன குறுக்கு விசாரணை செய்ய போறாரு அந்த வக்கீல் பேர் என்ன? நல்ல கண்ணு சார். நல்ல கண்ணு வா. அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே கை எல்லாம் விடவிடாங்க. தைரியமா இரு. நட. வைரவன் வைரவன் வைரவன். அச்சியோ கேஸோட எல்லா டீடைல்ஸும் கேட்டோம். ஆனா அடிச்ச செருப்போட கலர் கேட்க மறந்துட்டோமே. ஒருவேளை வக்கீல் குறுக்கு விசாரணை அதை கேட்டானா? சரி சமாளிப்போம். வலது கை வைங்க. நான் சொல்றதை எல்லாம் அப்படியே திருப்பி சொல்லணும். சரி. கடவுள் சத்தியமாக? கடவுள் சத்தியமாக நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. மிஸ்டர் நல்லக்கண்ணு சாட்சியை குறுக்கு விசாரணை செய்யலாம். உமது பெயர் தானே பைரவன்? இல்ல சார். மயிலாட் இந்த வழக்கின் முக்கியமான சாட்சியே பைரவன் தான். ஆனால் இங்கு வந்திருப்பது வேறு நபர். இதிலிருந்தே தெரிகிறது இவர் செட்டப் செய்யப்பட்ட பொய் சாட்சி என்று. என் பேரு பைரவன் இல்ல வைரவன். ஆர்டர் ஆர்டர். யோ அறிவு இருக்கா முண்டம்? ஏயா ஒரு வேலை எடுத்தா பொறுப்பு பயபக்தி ஏதாவது இருக்கா? 30 வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வரவே முடியாதியா? அப்பப்ப பாயிண்ட்கள் எடுத்துக்கூடியா? தடுமாறல்ல? எஸ் ப்ரொசீட். மிஸ்டர் வைரவன் உமது தொழில்? வெளியூர்ல இருந்து யாராவது மெட்ராஸ்க்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெட்ராஸ் எல்லாம் சுத்தி காட்டுறது. ஓ யூ மீன் டூரிஸ்ட் கைட்? நம்ம தொழிலை விட இந்த தொழில் பெட்டர்ல? அடுத்த கேள்வியை கேளுங்க. எமது கட்சிக்காரர் உமது கட்சிக்காரரை வெறுப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? வெறுப்பால் இல்ல செருப்பால. செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்தீரா? பார்த்தேன். யோ அடுத்த கேள்வி என்னையா? செருப்பால எந்த இடத்துல அடிச்சான்னு கேளுங்க. எந்த இடத்துல அடித்தா? கண்ணு காது மூக்குன்னு ஏகப்பட்ட இடத்துல அடிச்சிட்டாருங்க. நோ நோ நான் அந்த இடத்தை கேட்கவில்லை. ரோட்டிலா வீட்டிலா காட்டிலா தோப்பிலா எந்த இடத்தில் அடித்தார்? பஸ் ஸ்டாண்ட்ல அடிச்சாருங்க. எந்த பஸ் ஸ்டாண்ட்? வடபழனி பஸ் ஸ்டாண்ட். 13A போகுமே அதுவா?
இல்ல சார் 12B போகும்போது அந்த பஸ் ஸ்டாண்ட். யோ அறிவு கிட்ட உண்டு ஆள மடக்கிறது மாதிரி ஒரு கேள்வி சொல்லியா? சம்பவம் நடந்தப்போ ரெண்டு கட்சிக்காரங்களும் எந்த கலர்ல டிரஸ் போட்டிருந்தாங்கன்னு கேளுங்க போங்க. குட் குட் மிஸ்டர் வைரவன், மாலையில் சம்பவம் நடந்த போது? சார் சம்பவம் காலையில தான் நடந்தது. குட், சும்மா ஒரு டெஸ்ட்டுக்காக கேட்டேன். காலையில் சம்பவம் நடந்த போது எமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? வெள்ள ஷர்ட் வேஷ்டி. வெட்டியின் நிறம் என்ன? வேஷ்டினா வெள்ளதானே சார். உமது கட்சிக்காரர் என்ன கலர் டிரஸ் போட்டிருந்தார்? கருப்பு ஷர்ட் வெள்ள பேண்ட். கூலிங் கிளாஸ் போட்டிருந்தாரா பவர் கிளாஸா? ரெண்டுமே போட மாட்டார். வந்து போய் கேட்டு வாங்க. நீ எல்லாம் என் குமாஸ்தாவா இருக்க லாயக்கே இல்லையா? அவன் எதை கேட்டாலும் கரெக்டா சொல்லிடுறான். ஏதாவது ஒரு பாயிண்டா சொல்லியா? அடிச்ச செருப்பு என்ன கலர்னு கேளுங்க. ஆக மிஸ்டர் வைரவன், எமது கட்சிக்காரன் உமது கட்சிக்காரனை செருப்பால் அடிக்கும் போது நீ பார்த்திருக்கிறேன். ஆமாம். உண்மையாக? உண்மையாக. நிஜமாக? நிஜமாக. உறுதியாக? உறுதியாக. நிச்சயமாக? நிச்சயமாக. சத்தியமாக? சத்தியமாக. அப்படியான அடித்த செருப்பினரம் என்ன? அது சொல்லுங்க. அது சொல்லுங்க. வரல சொல்லுங்க. சீக்கிரம். அது சீக்கிரம் அதன் கலர் தெரிந்திருக்கும் அல்லவா? சொல்லுங்க. யுவர் ஆனர், வக்கீல் சார, நான் கொஞ்சம் குறுக்கு விசாரணை செய்யணும். தயவு செய்து கோர்ட் இதை அனுமதிக்கணும்னு நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன். குறுக்கு விசாரணையா? என்னையா இது? கோர்ட்டுக்கே அவமானம். சட்டம் தெரிந்த என்னை ஒரு சாதாரண சாட்சி குறுக்கு விசாரணை செய்வதா? எனும் கோத்தார் அவர்கள் இதை ஒரு காலம் அனுமதிக்கவே கூடாது. இல்ல சார், இந்த கேஸுக்கு இந்த விசாரணைக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அத விசாரணையோட முடிவுல நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதனால தயவு செய்து எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும். பர்மிஷன் வேண்டாம். தேங்க் யூ சார். வக்கீல் சார், கொஞ்சம் இந்த பக்கம் திரும்புங்க. அவர் வேண்டாம், அவர் போக சொல்லுங்க. இருந்துட்டு போட்டுங்க. சொன்னா கேளுங்க சார், அவர் சீட்டு போக சொல்லுங்க. அவரை 10-15 வருஷமா கூடவே இருக்காங்க. அதனால என்ன, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் தப்பில்ல. நீங்க முதல்ல போங்க சார். அங்க கொஞ்சம் இப்படி திரும்பலங்க. கொஞ்சம் நேரத்துக்கு பின்னால திரும்பக்கூடாது. நான் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். என்ன நீதிபதி காலையில இருந்து எழுதிட்டு இருக்காரு, அவருடைய பேனா கலர் என்ன? திரும்ப கூடாது. என்ன பார்த்து பதில் சொல்லுங்க. அவர் பேனா என்ன கலர் சொல்லுங்க. என்ன கலர் வந்து காலையில நீங்க கோர்ட்டுக்கு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜ திரும்பி திரும்பி பாத்துருக்கீங்க. அப்படி இருந்து பேனா கலர் உங்களுக்கு தெரியாதா? கோர்ட்டுக்கு வந்தால் கேஸ்களிலும் பாயிண்ட்களிலும் தான் என்னுடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர பேராவின் நிறத்தை பற்றி நான் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்ட். கோர்ட்டுக்கு வந்த உங்களுக்கு கேஸ்ல மட்டும்தான் கவனம் இருக்கும், பேனாவை நீங்க கவனிச்சிருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு பேர் செல்ஃப் அடிச்சு தகராறு பண்ணிருந்தா அவங்களை விளக்கிட்டு பண்ண தவிர ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்து வச்சு என்ன கலர் செல்ஃப் அடிச்சா நான் நோட் பண்ணுவேனா? கரெக்ட். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.